ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1527 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 6வது மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சிலருக்கு பல்வேறுபட்ட கடன்கள் இருக்கிறது. அந்த கடனை அடைப்பதற்கு வழி ஒன்றும் தெரியவில்லை. வாங்குகிற வருமானமும் பற்றவில்லை. போதுமான பணம் இல்லாதனால மிகவும் கஷ்டப்படுகின்றனர். எனவே கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற குடும்பங்களுக்கு தேவன் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யும்படியாக, கடனில்லாத வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிப்போம். ஒருவேளை இந்த காலை மன்னாவை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இதற்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபியுங்கள். அதே வேளையில் ஆண்டவரே, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழியில அற்புதம் செய்வார். இனி கடன் வாங்காதீர்கள். இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 4:15-16 ஆகிய வசனங்கள். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே அன்பில் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவன் மேல உள்ள அன்பில் நிலைத்திருந்தால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவோம். மற்ற நபர்களிடம் தைரியமா சொல்லுவோம், அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி. நம்முடைய குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அதனால சில நேரங்களில் சில அற்புதங்கள் தடையா இருக்கும் போது ஆண்டவர் மேல கோபப்படக்கூடாது. சில நேரத்தில் சிலர் எப்படின்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவரை தேவன் என்று சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அப்படி பண்றாருன்னு சொல்லி அவர் மேல கோபப்படுவாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. கணவரும் ரட்சிக்கப்படலை, பயங்கரமான கஷ்டம், அவங்க சாப்பிட கூட வழி இல்லாத சூழ்நிலை. அந்த குடும்பத்தில் அந்த சிஸ்டர் என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாரும் பிள்ளைங்க படிக்க போன பிறகு, கணவர் வேலைக்கு போன பிறகு, வீட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இப்படி இல்லை, பல வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்தாங்க. சூழ்நிலையை பார்த்து ஜெபிக்காம இருந்தது கிடையாது, ஆண்டவருடைய உறவுல இல்லாம இருந்தது கிடையாது. நாட்டுக்கமானா தேவனுடைய ஆலயத்துக்கு போயிடுவாங்க. தினசரி சபையில காலை ஜெபம் நடக்கும், அதுக்கு கூட நடந்து போயிடுவாங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு. இப்படிப்பட்ட நிலைமை காணப்பட்டது. காலங்கள் சென்றது, ஆனால் கர்த்தர் வாக்கு மாறாதவர். தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்ததுனால கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, கணவர் ரட்சிக்கப்பட்டார், பிள்ளைங்க படித்து முடித்து இன்றைக்கு எல்லாருமே கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. அந்த குடும்பத்தில் அந்த சிஸ்டர் செஞ்ச காரியம் பார்த்தீங்களா, தேவனுடைய அன்பில் நிலைச்சிருந்தாங்க. இதை பார்க்குற உங்கள் குடும்பத்துலேயும் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கா, ஒருவேளை பிள்ளைங்க சரி வராமல் இருக்காங்களா, என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி ஜெபிக்காம விட்றாதீங்க. நேரத்தை ஒதுக்கி ஜெபித்து பாருங்க. தேவன் உங்கள்கிட்ட நிச்சயமாய் அற்புதம் செய்வார். ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும். ஆதி திருச்சபையில இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொல்லி சீஷர்கள் அறிக்கை பண்ணினார்கள். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளும் யூதர்களும் அவர் இயேசு அல்ல என்று சொல்லி அவர்கள் அவருக்கு விரோதமாய் இருந்தார்கள். ஆனால் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்து அவருடைய அன்புல நிலைத்திருந்ததுனால
காலங்கள் சென்ற பிறகு, இயேசும் பரமேறின பிறகு அவர்களுடைய ஊழியத்துல அற்புதங்களை கண்டார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க குடும்பத்துல கூட சில நேரத்துல இயேசு இல்லைன்னு சொல்லி சொல்ல சொல்றாங்களா? சில நேரத்துல நம்ம மனமே சொல்லும், இயேசு இல்லைன்னு சொல்லி மனசாட்சி சொல்லும். அப்படி அல்ல, தொடர்ந்து அவரிடம் நிலைச்சிருக்கும் போது அவர் நிச்சயம் ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் ரோமர் 10:9-10 சொல்லப்பட்டிருக்கு, அவரை வாயினால அறிக்கப்படணுமா, இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வாயினால அறிக்கப்படணும், இருதயத்துல விசுவாசிக்கணும். இப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் அவரில் நிலைத்திருக்கிறோம் என்பது அர்த்தமா இருக்கிறது. சிலர் எப்படின்னா, நாங்க தேவன்கிட்ட நிலைச்சிருக்கேன்னு சொல்லி இயேசுவை வெளியே காட்ட மாட்டாங்க, அப்படி மறைச்சி வச்சிருப்பாங்க. கூர்ந்து ஆராய்ந்து அவங்கள்ட்ட பேசி போட்டாதான் தெரியும், ஓ இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாம் சொல்லி. அப்படி அல்ல, தேவன் நம்ம கூட இருக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி வாயினால அறிக்கை பண்ணணும், அதே போல நிரூபித்து காட்டணும். உங்க குடும்பத்துல பல பிரச்சனை, ஊழியத்துல பல பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில பல பிரச்சனை, பல கேள்விகள், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் சொல்லி யோசிக்காதீங்க. அவருடைய அன்புல நிலைச்சிருந்து பாருங்க, தொடர்ச்சியா நிலைச்சிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர் சொன்னதெல்லாம் செய்கிறவர், செய்வற்றை தான் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய அன்பிலேயே நிலைத்திருக்க, ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்க, விசேஷவனமாய் எங்கள் நாவினால் மற்ற நபர்களிடம் அறிக்கை பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராய் ஜெபிக்கிறனப்பா. ஆண்டவரே, எவ்வளவு எதிர்ப்புகள், சூழ்நிலை மாற்றங்கள் இருந்தாலும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் சாட்சியை சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து இந்த காலை மனாவை கவனித்துக் கொண்டிருக்கிற எங்கள் குடும்பத்துல கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. இந்த மாதம் நடத்துவீராக, இந்த நாளில் நடத்துவீராக. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பா என்ற வாக்கு தத்துவம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உமக்கு பிரியமானதை இந்த நாளில் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போக கூடாது என்பதை உம்முடைய துணையோடு நாங்கள் செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, உங்களோட மேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னர் செய்திகளையே சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தலா.